செவிலியருக்கு உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் தர வேண்டும். டிடிவி தினகரன் கோரிக்கை. மே 12 வெளியான தகவல். செவிலியருக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தர வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் செவிலியர்கள் எம்ஆர்பி மூலம் நிரப்பப்பட்டாலும் அவர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையிலேயே பணி வழங்கப்படுகிறது. அவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். வாங்க பார்க்கலாம். இது குறித்து ட்விட்டர் பதிவில் கூறியிருப்பதாவது, தன்னலம் பாராது இரவு பகலாக சேவையாற்றும் செவிலியர்கள் அனைவருக்கும் இனிய செவிலியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நோயை குணப்படுத்துவதிலும் நெருக்கடியான நேரங்களில் உயிரை காப்பதிலும் செவிலியர்களின் பங்கு மகத்தானது. தாயன்போடு செவிலியர்கள் செய்திடும் சேவை போற்றி மதிக்கத்தக்கதாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த செவிலியர்களின் வாழ்வியல் சூழல் எப்படி இருக்கிறது என்பதை இந்த தினத்தில் யோசித்து பார்க்க வேண்டிய கடமை ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. குறைந்த ஊதியம் அதிக வேலை என்று செவிலியர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை நம் கண்ணெதிரே பார்க்கிறோம். அதிலும் தமிழகத்தில் அதிக அளவிலான செவிலியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பணியாளர்களாகவே இருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். செவிலியர்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை வாழ்த்துவதோடு விட்டுவிடாமல் செவிலியர்களின் உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் பணிச்சூழலையும் அமைத்து தருவதற்கான சட்டங்களை ஆட்சியாளர்கள் கொண்டு வர வேண்டும். இதற்காக செவிலியர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வென்றிட வேண்டுமென வாழ்த்துகிறேன். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதை போன்ற ஸ்டாப்னர்ஸ் சம்பந்தமான அத்தனை செய்திகளையும் எம்ஆர்பி ஸ்டாப்னர்ஸ் வெளிவப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பர், நன்றி, வணக்கம்.